ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை உடனே கூட தான் தெரிஞ்சுக்கல நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வங்காளதேச அணியின் கேப்டனான சகிப் அல்ஹசனுக்கு தற்போது சர்வதேச போட்டிகளில் விளையாடுவதற்கு 2 ஆண்டுகள் தடை விதித்து ICC அதிரடியாக உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதை தற்போது கிரிக்கெட் ரசிகர்களிடையே பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். வங்கதேச அணியின் கேப்டனான சகிப் அல்ஹசன் பார்த்தீங்கன்னா, ICC ஊழல் தடுப்பு விதிமுறைகளை மீறியதாக 3 குற்றச்சாட்டுகள் என தற்போது அனைத்தையும் அவர் செய்ததாக ஒப்புக்கொண்டுள்ளார். அதற்காக அவருக்கு தற்போது 12 மாதங்கள், அதாவது ஓராண்டுக்கு எந்தவித கிரிக்கெட்டையும் அவர் ஆட முடியாது என்றும், இன்னொரு ஓராண்டுக்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டதாகவும் தண்டனை அறிவிக்கப்பட்டுள்ளது. மேட்ச் ஃபிக்ஸிங் தொடர்பாக அணுகிய தரகர்கள் குறித்து சகிப் அல்ஹசன் ICC ஊழல் தடுப்பு அமைப்புக்கு தகவல் தெரிவிக்காததை அடுத்து ICC இந்த தடையை விதிச்சிருக்காங்க. வரும் நவம்பர் 3 தேதி இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் பங்களாதேஷ் அணி பார்த்தீங்கன்னா, 3 போட்டியில் கொண்ட T20 மற்றும் 2 போட்டியில் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடுறாங்க. இதில் T20 தொடருக்கு பங்களாதேஷ் அணியின் கேப்டனா சகிப் அல்ஹசன் அவர்கள் தான் நியமிக்கப்பட்டிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த சமயத்தில் தற்போது அவருக்கு தடை விதிக்கப்பட்டிருப்பது அந்த அணிக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன் சகிப் அல்ஹசனிடம் ஒரு சூதாட்ட தரகர் அணுகி மேட்ச் ஃபிக்ஸிங் குறித்து பேசியிருக்காங்க. ஆனால் சகிப் அல்ஹசன் அதை ஏற்கவில்லை. ஆனால் ICC விதிமுறைப்படி வீரர்களை எந்த சூதாட்ட தரகர்கள் அணுகினாலும் உடனடியாக அதை சம்பந்தப்பட்ட அணி நிர்வாகம் அல்லது ICCயிடம் புகார் அளிக்க வேண்டும். ஆனால் சகிப் அல்ஹசன் அவ்வாறு புகார் அளிக்காததால் தற்போது சிக்கலில் மாட்டிக்கொண்டாங்க. சர்வதேச அளவில் கருப்பு பட்டியலில் வைக்கப்பட்டுள்ள சூதாட்ட தரகரின் தொலைபேசி எண்களை ஆய்வு செய்த போது அவர் சகிப் அல்ஹசனிடம் பேசியுள்ளது ICC கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் இது குறித்து ICC அமைப்பின் ஊழல் தடுப்பு அமைப்பிடம் சகிப் அல்ஹசன் புகார் தெரிவிக்காத காரணத்தினால் தற்போது அவர் 2 ஆண்டுகள் தடை செய்யப்பட்டிருக்காங்க. முதல் ஓராண்டுக்கு முழு தடை காலத்தில் சகிப் அல்ஹசன் மேலும் இது போன்ற எந்த ஒரு தவறுகளையும் செய்யாமல் இருக்க வேண்டும். மேலும் ஊழல் தடுப்பு கற்பித்தல் வகுப்புகளில் அவர் பங்கேற்பதோடு மறுவாழ்வு திட்டங்களிலும் அவர் பங்கேற்பது கட்டாயமாகும். இந்த ஓராண்டை மேலும் தவறுகள் செய்யாமல் ICC விதிமுறைகளின்படி அவர் செயல்பட்டாங்க அப்படின்னா, அடுத்த வருடம் அதாவது 2020 அக்டோபர் 29 அவருடைய தடை விலக வாய்ப்புள்ளது. ICCயின் குற்றச்சாட்டுகளை சகிப் அல்ஹசன் தற்போது ஏற்றுக்கொண்டிருக்காங்க. இந்தியாவுக்கு இந்த நவம்பர் 3 தேதி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கும் பங்களாதேஷ் அணியின் கேப்டனை தற்போது 2 ஆண்டுகள் தடை செய்யப்பட்டிருப்பது அந்த அணிக்கை தற்போது பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.